போறேன், சித்தர் கோயிலுக்கு போறேன், படுக்கிறேன், என்னென்னமோ எழுதி வச்சிருக்கேன். என்னதான்டா எழுத வரீங்க? ஒரு சித்தர் என்னன்னா, நான் ஒரு குளிர்ந்த நெருப்புங்கிறாரு. என்னத்த குளிர்ந்த நெருப்பு, ஒன்றும் புரியலையே நமக்கு. இன்னொரு சித்தர், நான் இருக்கும்போது அவன் இல்லை, அவன் இருக்கும்போது நான் இல்லை அப்படிங்கிறாரு ஒரு சித்தர். இன்னொரு சித்தர் என்ன சொல்றாரு, விண்டவர் கண்டதில்லை, கண்டவர் விண்டதில்லை என்ற பைத்தியமே பிடிச்சிருச்சு ஒரு கட்டத்துக்கு. டயர்டாகி பேசாம போய், என்னடா நம்மளே ஆல்ரெடி குழம்பிருக்கு, இப்படி குட்டையை குழப்பி விடுறாங்களேன்னு சொல்லி ரொம்ப பைத்தியம். அப்புறம்தான் ஒவ்வொன்றா நீங்க எப்ப நல்லா குழம்புறீங்களோ அப்பதான் நீங்க தயாராயிருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த கட்டம் போகும், அந்த கட்டம் போய் குழம்பி தெளிஞ்சு கடுப்பாயி படபடப்பு வந்து ஒருத்தருக்கு, நம்மளோட க்ளோஸ் ஒருத்தர் நண்பர் பேர் சொல்ல விரும்பல, அவர் தீட்சை கொடுத்துருந்தேன். அதுக்கு முன்னாடி வேற ஒரு இடத்துல வாங்கியிருந்தாரு. அப்புறம் நான் பர்சனலாக அவரை டேக் கேர் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ஒரு ஒன் வீக்காக ஃபோன் எடுக்க முடியல, ஏன்னா அவ்வளோ வேலைகள் கண்டினியூவாக வேலை. அவரை எப்பயும் அவ்வளோ தூரம் கூப்பிடவே மாட்டா, ஒரு ஃபோன் கூட எடுத்து பேச முடியல, அவ்வளோ ஒர்க். நீ எப்படி எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, அவ்வளோ வேலைகள்னு வச்சுக்கோங்களேன். நாலு நாள் கழிச்சு அவர் பேசுறாரு என்கிட்ட, என்ன தெரியுமா பேசுறாரு, ஏங்க இப்படி பண்றீங்க, மற்ற நேரத்துலலாம் ஃபோன் எடுப்பீங்க, வருஷ கணக்காக நல்லா பேசிட்டு இருந்தா. அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றுக்குள்ள அவருக்குள்ள நடக்குது. அந்த பயிற்சி பண்ணும்போது வேற ஒன்று நிகழுது, வேற மாதிரி கழிவுகள் வெளியேறுது. பயந்துட்டார் அவர், பத்திரகிரியார் பயந்த மாதிரி. யார் பத்திரகிரியார்? ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டரித்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதை களங்கிறாருல பத்திரகிரியார். பட்டினத்தார உபதேசம் வந்து போயிட்டார், உட்காந்து பயிற்சி பண்ணிட்டே இருக்கிறார். ஒரு கட்டத்துல மன நின்றுது, பயந்துருது, உயிர் பயம் வந்துருது. அப்பதான் ஃபர்ஸ்ட் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாரு. யாராவது பயப்படுவாங்களா? அப்புறம் போய் கேட்கும்போது சில விளக்கங்கள் கொடுக்குறாரு, அப்புறம் அந்த பக்குவத்துக்கு வந்துடுறாரு. அதே போல உங்களுடைய வைராகியம், உங்க தைரியம் எல்லாம் எப்ப தெரிய வரும்னா, இப்போ ஓப்பனா சொல்ற, பல பேர் சொல்ல மாட்டாங்க இதுக்கெல்லாம் வைராகியம் இருக்கணும், இல்லைன்னா இதுல ஜெயிக்கவே முடியாது. அப்படி இல்லைன்னா நிம்மதியும் உங்க குடும்ப வாழ்க்கையை பாத்துங்க. எல்லாரும் இதுக்கு வரணும்னு ஆசைப்படாதீங்க. ஆசைப்படுபவர்கள் அனைவராலும் இதில் ஜெயிக்க முடியாது. அப்ப நான் என்ன பண்ணலாம், இந்த ரூட்லயாவது இருக்கலாம்னா நான் சொல்றேன், பயிற்சி மட்டுமாவது பண்ணிட்டு வைராகி இருக்கிறவங்க மட்டும்தான் முக்தி அடைய முடியும். நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்றேன், காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் சொல்றாரு, என்ன சொல்றாரு, முக்தியும் மோட்சமும் என்பது உனது சுய ஒழுக்கத்திற்கும், நல்லா கவனிக்கணும், முக்தியும் மோட்சமும் என்பது உனது சுய ஒழுக்கத்திற்கும் உனது ஜீவகாருண்யத்திற்கும் கிடைக்கின்ற பரிசு அப்படிங்கிறார். பயிற்சிக்கு கிடைச்ச பரிசுன்னு சொல்லல அவரு, நல்லா கவனிக்கணும். சுய ஒழுக்கத்தோடு ஒருத்தன் மறைபொருள்ங்க, இறைவன் என்பவன் மறைபொருள், அவன் மறைஞ்சிருக்கான். மறைஞ்சிருக்கிறவனை நீங்க மறைமுகமா தான் அணுக முடியும், கண்ணால பார்க்க முடியாது. இந்த உலகமே உண்மைன்னு உங்களுக்கு எகைன்ஸ்டா திரும்புவோம். அப்படி உலகமே ஒருத்தனுக்கு எகைன்ஸ்டா இருக்கும் போது எத்தனை பேர் என்ன அசிங்கப்படுத்தினாங்க தெரியுமா? எத்தனை பேர் என்ன காயப்படுத்தினாங்க தெரியுமா? எத்தனை பேர் என்ன வேதனைப்படுத்தினாங்க தெரியுமா? வெயிட் குறைய 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 கேட்டாங்க, என்ன உடம்புல வேற ஏதாவது பிரச்சனை இருக்காப்பா, வேற ஏதாவது பிரச்சனை எல்லாம் இருக்காப்பாலாம் கேட்டாங்க. ஒண்ணுமே சொல்ல சிரிச்சுட்டே இருந்தவங்க, புரியாது புரியாது, புரியும் போது புரியும். ஊனை உருக்கி உள்ளொலி பெருக்கிங்கிறார் மாணிக்க வாசகர். எப்படி ஊனை உருக்கி உள்ளொலி பெருக்கிங்கிறாரு? அது எப்ப நடக்கும்? திருவள்ளுவர் சொல்லும் போதுதான் நடக்கும். திருவள்ளுவர் அதை எப்படி சொல்றாரு, பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு அப்படின்ட்டார். என்னப்பா பற்றே இருக்க கூடாதுன்னு சித்தர்கள் மகான்கள் முனிவர்கள் சொல்லலாம், ஆனா திருவள்ளுவர் என்ன பற்றுக பற்றற்றான் பற்றி பற்ற பத்தி பேசுறாரு? அவர் கிளியரா தான் பேசுறாரு, பற்றுக பற்றற்றான் பற்றினைங்கிறார். அப்படின்னா என்ன, உங்களுக்கு பற்று இருக்கணும். எந்த பற்று இருக்கணும்? அவன் மேல பற்று இருக்கணும், அந்த பற்று இருக்கணும். பற்றற்றான் பற்று இருந்தது அப்படின்னா அவன் தான், எல்லாமே அவன் தான். இறைவன், குருமார்கள், எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கோங்க நீங்க, பரம்பொருள், ஜோதி, அருட்பெருஞ்சோதி, பேர் தான் வேற வேற மேட்ரு ஒண்ணுதான். அப்ப பற்றுக பற்றற்றான் பற்றினை, அங்கதான் விஷயமே இருக்கு. என்று ஒரு மனிதன் அந்த பற்றை நிரந்தரமான பற்றாக பிடித்து விடுகிறானோ, அவனுக்கு இந்த உலகத்துல இருந்து எல்லாருந்தையும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா லிபரேஷன் கிடைச்சு, பர்மனன்ட் லிபரேஷன் கிடைச்சிடும். லிபரேஷன் என்ன, மோட்சம், முக்தி, விடுதலை, அவ்வளவுதான். மற்றபடி இந்த உலகம் உண்மைன்றத நினைச்சு பொண்டாட்டி புள்ள பாசம் நேசம் அனைத்தும் போய், பாசம் என்பது வழுக்கும், 100% வழுக்கும். எழுதி தர, நீங்கள் என்ன சொன்னீர்கள் என்றாலும் பாசம் என்பது வழுக்கும். ஒரு மனிதன் முதலில்
கடந்து வர வேண்டியது அம்மா அப்பாவோட பாசத்தை தான். என்னப்பா இப்படி எல்லாம் பேசுற, உண்மைதான். உணர்ந்தவர்களுக்கு தெரியும் அவங்க பாசம் தான் உங்களுக்கு இருக்கும். கவனமா விழிப்புணர்வோட அப்ப அவங்க மதிக்க கூடாது, அங்கதான் கவனமா இருக்கணும். மதிக்காம இருக்கிறது இல்ல, பாசம் இருக்க கூடாது, அன்பு இருக்கணும். உங்க அம்மா மாதிரியே எல்லாரையும் பாருங்க, எல்லாரும் மாதிரி உங்க அம்மாவை பாருங்க, எல்லாரையும் ஒன்னா பாருங்க. அப்படி பார்க்கும்போது எல்லாத்துலயும் இறைவன் வந்துருவான். இப்படி எல்லாத்துலயும் இறைவன் வரும்போது உங்களோட உணர்வு நிலையில சாட்சாத் அந்த பரம்பொருள் எப்பயும் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்க கள்ளம் கபடமற்ற தன்மையில் இருக்கிறது தாங்க ஞானம். நீங்க சூதுவாதோட இருக்கணும்ன்ற அவசியமே இல்லை. பல பேர் எனக்கு அட்வைஸ், பல பேர் போன் பண்ணி அட்வைஸ், எல்லாம் சிரிச்சுக்கிட்டே கேட்பேன், ஒண்ணுமே தெரியாத மாதிரியே கேட்டுப்பேன். ஆனா எனது ஆள் மனதிற்கு நல்லா தெரியும், ஆத்மா எனக்கு டீச் பண்ணிக்கிட்டே இருக்கு தினமும். சூட்சும ரீதியா காஞ்சி விஸ்வநாத சாமியில் ஆத்மாவாத்து தினமும் டீச் பண்றாரு, தினமும் உபதேசம் கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்றாரு, நான் எங்க அப்பா சொல்றத கேட்பேனா நீங்க சொல்றத கேட்பேனா நானு? அவர் என்ன சொல்றாரு, இவனுங்களை விடு. யாரோ ஒருத்தங்க வந்தாங்கன்னா விழிப்புணர்வா பாரு, பாக்கெட்ல என்ன மாட்டிருக்கான்னு பாரு, ஏதாவது ரிப்போர்ட் மாதிரி பாக்கெட்ல ஏதாவது இது வச்சிருக்காங்களா பாரு, அதை வச்சிருக்காங்களா பாரு, இதெல்லாம் எதுக்கு வச்சுக்கிட்டு? நான் நல்லவனா இருந்தா இதுக்கெல்லாம் பயப்பட தேவையில்ல, கெட்டவனா இருந்தா தானே இதுக்கெல்லாம் பயப்படணும். அப்ப என்னோட கோர்லயும் நான் நல்லவனா இருந்தா எதுக்கு நான் பயப்படணும்? சரி இப்ப வேற மாதிரி பார்ப்போம். சரி ஓகே, இந்த மாதிரி சரி நீ ஒருவேளை நல்லவன் வச்சுப்போம், உன்னை கொல்லணும்னு எவனாவது ஒருத்தர் வெடிகுண்டோட வர்றான்னு வச்சு பாப்ப, என்ன பண்ணுவீங்க? அப்பயும் நீ கவலைப்படணுன்றது இல்லை, ஒருத்தர் உண்மையாக அவங்கள கொல்றதுக்கு வெடிகுண்டோட வர்றானே வச்சுப்போமே. டைம் பாம் கரெக்டா 50 செகண்ட்ல வெடிக்கும் சொல்லி பிக்ஸ் பண்ணி வந்து உட்கார்றானா கூட, நான் கள்ளம் கபடமற்ற நிலையில் ராமா ராமா கிருஷ்ணா கிருஷ்ணா கோவிந்தா கோவிந்தா காஞ்சி விஸ்வநாத சாமி ஏதோ ஒரு சாமி ஏதோ ஒரு பேரை சொல்லி அவரே நினைப்புன்னு சரணாகதியில் உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னா 100 இல்ல 200% 50 செகண்ட் இல்ல விடிய விடிய உட்கார்ந்துருந்தா அந்த பாம்பு வெடிக்காது, அவனே மிரண்டு போயிருவான். ஏன்? அதுதான் நம்பிக்கைக்கு உண்டான சக்தி, புரிஞ்சுக்கணும், குழப்பிக்க கூடாது. எப்போ ஒருத்தனுக்கு 100% நம்பிக்கை வருதோ உங்க வாழ்க்கை வேற மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிரும். எழுதி வச்சுக்கோங்க, வரணும், இறைவன் மேல நம்பிக்கை வரணும். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும்னா என்ன? கடவுளே கொடுக்கலனாலும் நீ உழைச்சுக்க, அது உனக்கு கூலி கூலி தரும்னா? அப்படிலாம் கிடையாது. முயற்சி, எந்த முயற்சி? இந்த அஞ்ஞான முயற்சியை தவிர்த்து மெய்ஞான முயற்சி வந்துருச்சுன்னா அது உங்களுக்கு கூலி கொடுத்துரும். ஏன்? நவகிரகத்தின் பிடியில இருந்து விலகிருவீங்க. நவகிரகத்தின் பிடியில இருந்து விலகும் போது குருநாதோட நிழலுக்கு போயிருவீங்க. இது எப்படின்னா அந்த 1000 ஒருவன் வர படத்துல வர மாதிரி தான். அந்த பெரிய நடராஜர் சிலை இருக்கும், நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், அந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். கார்த்தி நடிச்ச படம் அது, அவர் அப்ப நடிச்சிருப்பாரு. ரீமா சென், அது போக ஆண்ட்ரியா நடிச்சிருப்பாங்க, செல்வராகவன் சாரோட டைரக்ஷன்ல. அந்த மிகப்பெரிய அந்த ஒரு சிதம்பரம், அந்த ஒரு நடராஜர் சிலை மாதிரி அது இருக்கும். இது பேசிக்கிட்டே ஆண்ட்ரியா போகும், நிழல்லையே ஓடிவாங்க, நிழல்லையே ஓடிவாங்க. வேற எங்க கால் வச்சீங்கன்னா விழுந்துருவீங்க, செத்துருவீங்க. இவன் நிழல்லையே போவாங்க, நிழல்ல போற வரைக்கும் சேஃபு, வேற எங்க கால் வச்சாலும் அவுட், கிளீன் போல்டு. அப்ப என்ன அர்த்தம்? இப்படிதாங்க லைஃப கனெக்ட் பண்ணிக்கணும். எல்லாமே உங்க கண்ணு முன்னாடி டெய்லியும் இந்த உலகம் நிகழ்த்திக்கிட்டே இருக்கு. என்னப்ப 1000 இருந்து நான் ஏன் எக்ஸாம்பிள் எடுக்கணும்னா, உங்க முட்டாள்தனம் தான். எல்லாத்துக்குள்ளே இறைவன் இருக்கான்ட்டேன். அப்ப இறைத்தன்மை எப்பயாவது வெளியில வந்திருக்கும் தானே அவங்களோட வாழ்க்கையில? உங்களுக்கு ஒரு 10 அனுபவம் வருதுன்றீங்க, அவங்களுக்கு ஒரு 10 அனுபவம் வராதா? அப்ப இந்த கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிறவங்களாம் சாட்சாத் அந்த தன்மையிலேயே இருப்பாங்க, அவங்க அந்த படைக்கக்கூடிய தன்மையிலேயே இருப்பாங்க. அப்ப என்ன ஆகுது? அந்த சிதம்பரம் நடராஜர் சிலையோட அந்த ஒரு நிழல்லையே நீங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாது.